இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கும்பராசிக்கான செப்டம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வெடிக்குள்ள போகலாம். பொதுவாகவே நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்பத் துன்பங்களுமே நமது ஜாதக கிரக நலன்களை பொறுத்தது. அந்த வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 30 தேதிக்குள் என்ன பலன் நடக்கப் போகிறது மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பம், வேலை வாய்ப்பு, திருமணம் என அனைத்தை பற்றியும் இந்த உடல் பார்க்கலாங்க. மேலும் இப்போ ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 72 வருடத்திற்கு முன்னால் ஏற்பட்ட பலன்கள், அதாவது கிரக சஞ்சாரங்களின் அடிப்படையில் 72 வருடத்திற்கு முன்னால் ஏற்பட்ட பலன்களை இப்போது பெறப்போகிறீர்கள். கும்பராசிக்காரர்களே, குடும்பத்தில் அமைதி நிலவ நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியிருக்கும். இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என்றாலும் உங்கள் உணவு முறையில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கள் பணியிடத்தில் கடினமான சூழ்நிலை சந்திக்க நேரும் என்றாலும் அந்த சூழ்நிலை நீங்கள் சிறப்பாக கையாள்வீர்கள். மாணவர்கள் தங்கள் படிப்பில் சிறப்பாக செயல்படுவார்கள் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் திருமணம் வயதுடையவர்கள் தங்கள் திருமணத்தை விரைவில் எதிர்பார்க்கலாம். புதிதாக திருமணமான தம்பதிகளில் சிலர் குழந்தை பேறு உண்டாகும் வாய்ப்பு உள்ளது. மேலும் இந்த மாதத்திற்கான காதல் மற்றும் குடும்ப உறவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை துணைகளுக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. பரஸ்பர புரிந்துணர்வு, விட்டு கொடுத்தல் மற்றும் பரஸ்பரம் அன்பை பரிமாறிக்கொள்ளுதல் மூலம் உறவின் நல்லிணக்கத்தை வளர்க்க இயலும். பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் இடையிலான உறவு தொடர்ந்து சிறப்பாக இருக்கலாம், ஆனால் இளைய சகோதரர்களிடம் வேறுபாடுகள் சாத்தியமாகும். எனவே அவருடன் வாதங்கள் தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். பொதுவாகவே கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டும். இதனால் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். மேலும் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். திருமண உறவின் நலிணக்கம் காண அஷ்டலட்சுமி பூஜை அறிவுறுத்தப்படுகிறது. இந்த மாதத்திற்கான நிதிநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பழைய முதலீடுகளின் மூலம் உங்கள் நிதிநிலை உயர காண்பீர்கள். அரசு வேலையில் இருப்பவர்கள் ஸ்திரமான நிதிநிலை அனுபவிப்பீர்கள். நீங்கள் சொந்த தொழிலை நடத்துவதற்கு கடன் வாங்க திட்டமிடுபவர்கள் சில புதிய நண்பர்கள் மூலம் நிதி உதவி பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. உங்கள் நிதிநிலை மேம்பட சந்திரன் பூஜை அறிவுறுத்தப்படுகிறது. இந்த மாதத்திற்கான வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இந்த மாதம் அதிக பணிகள் இருக்க காணலாம். சிறப்பாக பணியாற்றி மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறலாம். உங்கள் பணிக்கான அங்கீகாரத்தையும் நீங்கள் பெறலாம். அதே நேரத்தில் வேலைக்கு சேர்ந்தவர்கள் சிலர் தங்கள் வேலைகளில் பதவி உயர்வு பெற வாய்ப்புகள் உள்ளன. இந்த தொழில் முன்னேற்றம் உங்கள் நிதி நிலைமையும் மேம்படுத்தக்கூடும். பொதுவாகவே பணியிடத்தில் சக பணி அனுசரித்து செல்ல வேண்டும். மேலும் மனதில் பட்டதை அப்படியே பேசாமல் எடுத்துக்கேற்றவாறு பேச வேண்டும். இதனால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். இந்த மாதத்திற்கான தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் செய்பவர்கள் இந்த மாதம் சிறப்பாக தொழில் நடத்தி நல்ல பெயரும் புகழும் பெறுவீர்கள். தொழில் நிமித்தமான பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள். பொதுவாகவே பயணங்களின் போது உங்கள் உடமையை சற்று கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். மேலும் தரகு தொழில் உள்ளவர்கள் அதிக லாபம் ஈட்டலாம். கூட்டுத் தொழில் மூலம் லாபமும் வெற்றியும் காணலாம். இந்த மாதத்திற்கான தொழில் வல்லுநர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசி தொழில் வல்லுநர்கள் இந்த மாதம் சிறந்த முன்னேற்றத்தை காணலாம். உங்கள் வருமானம் உயர காணலாம். ஊடகம், கல்வி மற்றும் பொழுதுபோக்கு துறையில் நிற்பவர்கள் இந்த மாதம் தங்கள் துறையில் புதிய வாய்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை காணலாம். வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காண ராகு பூஜை அறிவுறுத்தப்படுகிறது. இந்த மாதத்திற்கான ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக பணிகள் காரணமாக உங்கள் உடல்நிலை பாதிக்கலாம். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் எழலாம். முறையான ஓய்வு, சரியான உணவு மற்றும் உடற்பயிற்சி உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பான முறையில் தக்க வைத்துக் கொள்ள உதவும். பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் ஃபாஸ்ட் ஃபுட் மற்றும் எண்ணெயில் பொறித்த உணவுகளை தவிர்த்து இயற்கையான உணவுகளான காய்கறிகள், பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உணவில் அதிகம் சேர்த்துக்கொள்ள வேண்டும். மேலும் தியானம், யோகா, உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி போன்றவற்றை செய்ய வேண்டும். இதனால் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட அங்காரகன் பூஜை அறிவிக்கப்படுகிறது. இந்த மாதத்திற்கான மாணவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை அழுத்தம் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். மேலும் மாணவர்களின் கிரகிக்கும் திறன் அதிகரிக்கும். அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடும். மேற்கல்வி பயிலும் மாணவர்கள் வெற்றி காண்பார்கள். பௌதீகம் மற்றும் ஆராய்ச்சி கல்வி பயிலும் மாணவர்கள் வெற்றி இலக்கை எட்ட இயலும். பொதுவாகவே மாணவர்கள் கல்வியில் முழு ஈடுபாட்டுடன் படிப்பதன் மூலம் நல்ல மதிப்பெண்களை பெறலாம். கல்வியில் சிறந்து விளங்க புதன் பூஜை அறிவுறுத்தப்படுகிறது.
மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு மாத முற்பகுதியில் யோகா அதிபதி சுக்கிரன் எட்டில் மறைந்து நீச்சமாகவும் இருப்பதால் இந்த மாதம் சில விஷயங்கள் உங்கள் கையை மீறி நடக்கும். ஆனாலும் சுக்கிரன் நீச்ச பங்கு வலுப்பெறுவதால் அனைத்தும் முடிவில் உங்களுக்கு நன்மையாக முடியும். பிற்பகுதியில் சுக்கிரன் ஆட்சி பெறுவதாலும் ராசிநாதன் சனி குருவின் இணைவால் சுபத்துவம் அடைவதாலும் குடும்பத்திற்கு இது தொல்லைகள் இல்லாத மாதம்தான். இந்த மாதத்தில் சிலருக்கு மட்டும் கடன் பிரச்சனைகள் கலக்கத்தை கொடுக்கும். கடன் தொல்லைகளை தவிர்க்க கடன் கொடுத்தவரை நேரில் சந்தித்து தவணை வாங்கிக் கொள்வது நன்மையை கொடுக்கும். சுக்கிரன் வலு குறைவால் ஏதேனும் ஒரு விஷயத்தில் பதற்றப்பட்டு முடிவெடுத்து அது தவறாகி போவதற்கு வாய்ப்பு இருப்பதால் எங்கும் எதிலும் நிதானத்துடன் இருங்கள். ராசிநாதனை 18 குடையவனும் ஆவதால் கும்பராசிக்காரர்களை கெடுப்பதற்கு வெளியிலிருந்து ஆள் வர வேண்டாம். உங்களுக்கு நீங்களே தான் எதிரியாக இருப்பீர்கள். நல்ல சந்தர்ப்பங்களில் நீங்களே ஏதாவது தவறாக முடிவெடுத்து வாய்ப்புகளை நழுவிடுவீர்கள். செப்டம்பர் மாதத்தின் முற்பகுதியில் பிள்ளைகளால் செலவுகளும் பிற்பகுதியில் அவர்கள் மூலம் நன்மைகளும் இருக்கும். கலைத்துறனருக்கு சற்று சுணுக்கமான மாதம்தான் என்றாலும் உங்களுடைய கடின உழைப்பு என்றுமே வீண் போகாது. அரசு துறையினர் இந்த மாதம் நல்ல திருப்பு முனைகளை சந்திப்பீர்கள். கடந்த சில வாரங்களாக 7 இப்போது 8 இருக்கும் செவ்வாய் கணவன் மனைவியிடையே கருத்து வேற்றுமைகளையும் குடும்பத்தில் சில தேவையற்ற பிரச்சனைகளையும் செய்து கொண்டு வருகிறார். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போங்கள். மனைவி பேச்சை கேட்பதால் ஒன்றும் குடிமுழுகி போய்விடாது. உங்கள் கௌரவமும் பாழாகாது. குடும்பத்தில் திருமணம், கிரகப்பிரவேசம் போன்றவைகள் நடந்து உங்களை மகிழ்விக்கும். இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு எதிர்பார்த்தவர்களுக்கு இந்த மாதம் நல்ல செய்தி உண்டாகும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்ததை விட லாபங்கள் இருக்கும். சாஃப்ட்வேர் துறையினர் புகழ் பெறுவார்கள். பெண்களால் லாபம் கிடைக்கும். அதே நேரம் அவர்களால் செலவும் நிச்சயமாக இருக்கும். இளைஞர்களுக்கு பெண் சிநேகிதிகள் மூலம் உல்லாச அனுபவங்கள் உண்டாகும். பொதுவாகவே கும்பராசியில் பிறந்தவர்கள் மெலிந்த திரேகத்துடனும் குள்ளமாகவும் இருப்பார்கள். கல்வியில் ஊக்கமும் ஆசார அனுஷ்டானங்களில் பற்றுதலும் தெய்வீக வழிபாடுகளில் சிறந்தும் இருப்பார்கள். எவ்வளவு படைத்திருந்தாலும் மேதைகளாக இருந்தாலும் பிரபலமாக அமைவது கடினமாக இருக்கும். சுபகிரக பார்வை பெற்ற கும்பராசிக்காரர்கள் கீர்த்தி பெறலாம். மேலும் இவர்களுக்கு பித்த சம்பந்தமான வியாதிகளுடனும் மற்றவரிடம் காணும் சிறு குற்றம் குறைகளையும் அடிக்கடி இழிவாக பேசி பிரச்சாரம் செய்து வருவார்கள். தன்னை பற்றி பெருமையாக தாங்களே பேசிக் கொள்வார்கள். கும்பராசியில் பிறந்தவர்கள் மற்றவர்கள் செய்த உபகாரங்களை உடனே மறந்துவிடுவார்கள். பாரபட்சம் பார்க்காமல் உடனே தீங்கு செய்வார்கள். பிறர் நன்றாக வாழ்வதை கண்டு பொறுக்க மாட்டார்கள். மேலும் இப்போ சொல்லப்பட்ட பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள அனைத்து கும்பராசிக்காரர்களுக்கும் உள்ள ஒரு பொதுவான பொது பலன்தான். தனிப்பட்ட எந்த நபருக்கும் பொருந்தாது. மேலும் இந்த மாதம் கிரகங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் விரயஸ்தானத்தில் தங்கியிருக்கிறார். ஏழரை சனியில் இப்பொழுது விரய சனியின் ஆதிக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் சனி வக்கர இயக்கத்திலும் இருக்கிறார். விரையாதிபதி வக்ரம் பெறுவதாலும் தன லாபாதிபதியான குரு ராசியில் சஞ்சரிப்பதாலும் இம்மாதம் தன வரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். உங்கள் ராசிநாதன் சனி ஏழரை சனியின் ஆதிக்கத்தில் இருந்தாலும் கூட மாற்றங்களின் மூலம் ஏற்றங்களையே வரவழைத்துக் கொடுப்பார். இருப்பினும் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லைகளும் வாகனத்தால் தொல்லைகளும் ஏற்படலாம். எனவே சற்று கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு 2-11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு பகவான். அவர் வக்ரம் பெற்று இருப்பதால் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படாது. தனாதிபதி வக்ரம் பெறும்பொழுது சுப விரயங்கள் அதிகரிக்கும். இல்லத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். மேலும் செப்டம்பர் 6 துலாம் ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். அது அவருக்கு சொந்த வீடாகும். அஞ்ஞான பலம் பெறும் சுக்கிரன் மீது குருவின் பார்வையும் பதிகிறது. எனவே இக்காலம் ஒரு பொற்காலமாக அமையும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். பாக்கியஸ்தானம் பலம் பெறுவதால் கேட்ட இடத்தில் உதவிகளும் கிடைக்கும். தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். பெண் வழி பிரச்சனைகள் ஆகலும். மேலும் செப்டம்பர் 7 கன்னிராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் நினைத்தது நிறைவேறாமல் போகலாம். நீடித்த நோய் மீண்டும் தலை தூக்கும். உடன் பிறப்புகளுக்குள் பிரச்சனைகள் அதிகரிக்கும். சொத்து தகராறுகள் மற்றும் சொந்தங்களின் பகை அதிகரிக்கும். எலும்பு மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உருவாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். எதையும் முன்கூட்டியே யோசித்து செய்ய வேண்டிய நேரமாக இருக்கிறது. இந்த மாதத்திற்கான சுப நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 13, 16, 17, 26 மற்றும் 27. இந்த நாட்களில் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். மேலும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்களிடத்தில் உதவிகள் கிடைக்கும். இந்த மாதத்திற்கான அசுப நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6, 7, 8, 9, 10, 12, 14, 15, 24, 25, 29 மற்றும் 30. இந்த நாட்களில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்யும் முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும்.
மேலும் வீண் வாக்குவாதங்கள் தவிர்த்து பெரியவர்கள் ஆலோசனை கேட்டு நடக்க வேண்டும். பொதுவாகவே பண பரிவர்த்தனை போது ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் ரொம்பவே கவனமாக இருப்பது அவசியமாகும். மேலும் வாக்குறுதிகளை அளிக்கும் முன்பு ஒரு முறைக்கு இருமுறை எழுச்சி அளிக்க வேண்டும். பொதுவாகவே வண்டி வாகனங்கள் செல்லும்போது சற்று கவனமாகவும் நிதானமாகவும் செல்ல வேண்டும். மேலும் இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்கான செப்டம்பர் மாத பலன்களை பற்றி பார்த்தோம். செப்டம்பர் மாதத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு சில அதிர்ஷ்டங்கள் இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டும் என்று ஜோதிடர் சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.